ரோஜா சீரியல லேட்டஸ்ட் என்னெல்லாம் நடந்தது ப்ரொமோவை பார்த்துடலாம். இப்போ நம்ம அர்ஜுன் வீட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் அணு ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அணுக்கு இருக்கிற அதே அகங்காரம், அதே வந்து வீராப்பும், அது மட்டும் இல்லாமல் பழி வாங்குற குணமும் அதிகமாகிடுச்சுன்னு தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஜேஎஸும் கை கோர்த்துக்கிட்டனால இனி அர்ஜுன் ரோஜா கெதி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ரோஜா சீரியல் போகுது. ஏன்னா கண்டிப்பாக வந்து அர்ஜுனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க இந்த ஜேஎஸ் கண்டிப்பாக இவங்க கன்சீவ் ஆகிறத வச்சு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி அங்கே யசோதா ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ நம்ம அர்ஜுனை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாட்டியிலேருந்து கல்பனா அம்மாவிலேருந்து எல்லாருமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ தாங்க தாங்கன்னு தாங்கிட்டு இருந்தான், இப்போ என்னென்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகும் அர்ஜுனை காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்காங்க. நம்ம ரோஜா ஒருபடி அதிகமாக போய் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம அர்ஜுன். என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இப்படி பயந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் கோர்ட்டுக்கும் போல எங்கேயும் போல என்ன இருக்குமோன்னு ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு பயப்படணும், அதான் பிரச்சனையெல்லாம் ஓஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இனிமே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. அது தெரியாமல் நம்ம அர்ஜுன் சாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வரப்போகிறத அவர் சந்திப்பார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ கிஃப்ட் எல்லாம் வாங்கி நிறைய சர்ப்ரைஸோடு வாங்கி வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேகியம்லேருந்து என்னென்னமோ என்னென்ன ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சு இதெல்லாம் சாப்பிட்ணும் ரோஜா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோஜாவை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே இருக்கிற நம்ம பாட்டிக்கே ஒன்றும் முடியலாம் பாருங்கள், தலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீ போட்டுட்டு வா ரோஜான்னு சொன்னால் கூட அதெல்லாம் என் பொண்டாட்டி எந்த வழியும் செய்யக்கூடாது, இனிமேல் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரோஜாவை பயங்கரமாக தாங்க ஆரம்பிக்க ரோஜாவுக்கு ஒன்றுமே முடியல. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு ஒரு மாதிரி ஜாலியாக அப்படின்னாலும், அங்கே இந்த ஜேஎஸ் கொலவெறியோட பொண்ணையும் சேர்த்துக்கிட்டு நீ என் கூட காலம் இறங்கி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கமலம்மா தயவு செய்து நான் சொல்கிறபடி கேளு அனு, தேவையில்லாமல் ஆடிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் ஜேஎஸ் ஒரு ஆள் போதும், இன்னொரு ஜேஎஸ் பார்க்க எங்களால் முடியாது, போதும், அவருடைய தப்பு அவர் அனுபவிக்க தான் போகிறாரு, நீயும் அவரோடு சேர்ந்து தப்பு பண்ணாத நான் சொல்கிறபடி கேளுன்னு சொல்லி பயங்கரமாக வான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த அனு என்ன பண்ண போகிறாங்க, அம்மா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்கப்பா, நான் எப்பயுமே உங்கள் பக்கம்தான், நீங்கள் வந்து எப்பயுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுக்கு சொத்து எப்படி கிடச்சிருச்சு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படின்னாலும், அப்பா பக்கம் சாஞ்சா தானே சொத்து அதிகமாக கிடைக்கும், அம்மா வந்து சும்மா கண்டிஷன் தானே பண்ணுறாங்க, அப்பா தான் ஃபுல் பவர்னு சொல்லி சூப்பராக பார்த்து ஒதுங்கியிருக்காங்க அப்பா சைடு. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி இங்கே இருக்கிற யசோதா பாலு என்னடா அது ஏதாவது பிளான் பண்ணலான்னு பார்த்தா அர்ஜுன் விடமாட்டான் போல இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அர்ஜுன் சாரும் ரோஜாவை பத்திரமா பார்த்துக்கணும் சொல்லி கோர்ட்டில் லீவெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. பாலு இதை பார்த்துட்டு இனி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ரோஜாவை, ஏன்னா கூடவே அர்ஜுன் இருக்க போகிறான்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. யசோதா என்ன நடக்க போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.